ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி வந்து நம்ம நேந்திரம் சிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நேந்திர பழத்தை வச்சு எப்படி நம்ம சூப்பரான ஒரு சிப்ஸ் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். இது ஒரு 20% வந்து பழுத்துருச்சு, அதனால் இந்த மாதிரி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை காய், அதாவது நேந்திரம் காய் சொல்லுவாங்களா, பச்சை கலரில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் லேசாக வந்து தோலை சீவிட்டிங்கன்னா போதும். இது வந்து இந்த மாதிரி தொளிக்க வராது, அது பச்சையாக இருக்கிறதுனால. இது லைட்டாக பழுத்ததுனால இந்த மாதிரி கீறி விட்டு நான் வந்து தொளிச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி தொளிச்சுட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டருக்குள்ள நம்ம வந்து வாழைக்காய் எல்லாம் சீவி, இந்த மாதிரி கட்டர் இருக்கல, இதை லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயிலேயே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அதை சீவி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக லைட்டு இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக விழுகும். பாருங்கள், எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒட்டுக்காக கரைச்சி வைக்கிறதா இருந்தால் கரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கரைச்சிருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ஸுக்காக கலரும் நம்மளுக்கு உப்பும் பிடிக்கிறக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இது நல்லா வந்து பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக நான் வந்து நம்ம அந்த தண்ணி கரைச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா இதில் தீ பிடிக்கிறதோ இல்லை எண்ணெய்க்கு இது கெட்டு போயிடுமோ அப்படிலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் உப்பும் அந்த கலர் மஞ்சள் சேர்த்துடலாம், அதாவது சிப்ஸோட கலர் வரும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே ஆகாது. எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஆகாது, அதில் உப்பு இருக்காது, வெறும் சிப்ஸில் மட்டும்தான் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப சேர்த்திங்கன்னா உப்பாயிடும். அதனால் லைட்டாக வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக மீடியமாக கரெக்டாக உப்பு இருக்கும். உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கலர் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா வெறும் தண்ணியில் நீங்கள் உப்பை மட்டும் லைட்டாக கரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவளவாக தண்ணியோடு சேர்த்து அப்படியே லைட்டாக தொளிச்சிங்க அப்படின்னா போதும் ஸ்பூனில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஈஸியாக குயிக்காக நேந்திரம் சிப்ஸ் போட்டாச்சு. ரொம்பவே ஈஸி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக செஞ்சிடலாம், பெருசாக தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போது சூப்பராக செஞ்சிடலாம். இது வெந்துருச்சு அப்படின்னு பார்க்க, இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா லைட்டாக சவுண்டு வரும் சலச்சலன்னு, அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதவி. இன்னும் விட்டீங்க அப்படின்னா நல்ல கருப்பான மாதிரி ஆகிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அது இன்னும் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே எண்ணெயிலேருந்து எடுத்து இருக்காது. எண்ணெயிலேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிடும். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சீவிட்டேன். சீவிட்டு இந்த உப்பு நம்ம சேர்க்கிறோம்ல மஞ்சள், லைட்டாக பாருங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்து 2 டைம் நான் வந்து சேர்க்குறேன் ஏகமாக, ஒரே இடத்துல சேர்க்காம இந்த மாதிரி பாருங்கள், நான் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்ப கீது சேர்த்திட்டிங்க அப்படின்னா சிப்ஸ் வந்து ரொம்ப உப்பாயிரும், அதனால் லைட்டாக உப்பு இருந்தாலே போதும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸியாக குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.